பூமி சித்தா சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க. நல்ல காமெடியாக இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் ஃபுல் வினிங் கேளுங்க. தாத்தாவை சிரிக்க வைக்க ரகுவரன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மொத்த குடும்பம் முன்னாடி மாஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் ஒரு கதை சொல்ல போகிறேன், அந்த கதையிலேயே தாத்தா பார்க்கலாம் எப்படி சிரிக்க போகிறாங்கன்னு தர்ஷினி வந்து கேட்குறாங்க. அப்போனா அந்த கதை வந்து ரொம்பவே காமெடி கதையா? ஆமாம் அந்த தர்ஷினி, அந்த கதை யார் கேட்டாலும் சிரிச்சிடுவாங்க. நீங்களே ஒன்று இடத்துல வயிற்று வலியோ வரப்போதுங்கிற மாதிரி நல்லாவே பில்டப் கொடுக்குறாங்க. மாப்பிள்ளை என்ன இப்படி பில்டப் கொடுக்குறாரு, ஒரு வேளை நம்மளை சிரிக்க வச்சிருவாரோ, அதையும் பார்ப்போம். கதை மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தாத்தா. ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காவுக்கு ஒரு குட்டி இருந்துச்சு. அதுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி கேட்குறப்ப நான் உனக்கு ஒரு முத்தம் தரப்போறேன்னு சொல்லி பெரிய காக்கா வந்து சின்ன காக்காவுக்கு முத்தம் தருது. அந்த காக்கா வந்து ஒன்ஸ் மோர்ங்கிற மாதிரி குட்டி காக்கா வந்து கேட்டதுனால அந்த காக்கா என்ன கேட்டுச்சுங்கிற மாதிரி ரகுவரன் வந்து கேட்குறாங்க. ஒன்ஸ் மோர் கேட்டுச்சுங்கிற மாதிரி பத்மநாபன் வந்து சொல்லிடுறாங்க. திருப்பி முதலேருந்து ஆரம்பித்து அதே டோனில் சொல்கிறாங்க. செம்மையாக எல்லோரும் கடுப்பாயிட்டாங்க. அந்த காக்கா என்ன கேட்டுச்சுங்கிற மாதிரி திருப்பியும் கேட்குறாங்க நம்ம ரகுவரன். யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரெண்டு மூணு வார்த்தை அதையே சொல்கிறாங்க. ஒன்று மலர் வந்து வேறு வழி இல்லாமல் ஒன்ஸ் மோர் கேட்டுச்சு. ஏன் இப்படி பண்ணீங்க, திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. செம்மையாக வந்து கடுப்பாயிட்டார் நம்ம தாத்தா. ஏற்கனவே வந்து கண்ணை திறந்து வச்சுட்டு இருந்த தாத்தா, நீங்கள் கதை சொல்கிறேன்னு சொல்லி கண்ணையும் மூட வச்சிட்டிங்களே ரகுவரன் மாமாங்கிற மாதிரி ஜெகதீஷ் வந்து பேசுகிறாங்க. ஓ அப்படியா, போதும் மாப்பிள்ள, இனிமேட்டு என்னால் சமாளிக்க முடியலை, எனக்கே கோபம் வருது, இந்த காமெடியை வச்சு சிரிக்கலாம் முடியாது, அதுக்கே தான் முடியும், என்னை மட்டும் கையை மட்டும் கட்டாமல் இருந்துருக்கணும், இந்த கதை சொன்னதுக்கு உங்கள் முதுகிலே டக்கு 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 டக்குன்னு குத்துவேங்கிற மாதிரி சின்னதாக கற்பனையிலே தாத்தா வந்து ரகுவரனை வந்து வெளுத்தெடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாமா சத்தியமாக இனிமேட்டு நான் கதையே சொல்ல மாட்டேன், இனிமேட் கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், ஒரு கதை கூட உனக்கு ஒழுங்காக சொல்ல தெரில, எங்கேயோ வந்த ஃபார்வர்ட் மெசேஜை வச்சு நீ பேசிக்கிட்டு இருக்கியாங்கிற மாதிரி நக்கலாக வந்து பார்க்குறாங்க. ஜெகதீஷ் வந்து சாரியெல்லாம் கட்டிட்டு முக்காடு போட்டுட்டு வராங்க. யார் இந்த பொண்ணுங்கிற மாதிரி பூமி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா முக்காடு எடுத்து பார்த்தாலும் தெரியுது ஜெகதீஷ்னா வீட்டில் இருக்கிறது எல்லோரும் சிரிச்சிட்றாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, நான் வந்து தாத்தா கிட்ட பேச போகிறேன், யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்காடு போட்டு வராங்க. தாத்தாவுக்கு தெரியவே இல்லை யாராக இருக்கும் இந்த பொண்ணு, ஆனால் பொண்ணு மாதிரி தெரில பையன் மாதிரி தானே இருக்காங்கிற மாதிரி தாத்தா வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. யார் சித்தார்த்து இருக்காங்க, வேறு யாரா அந்த வீட்டில் இது மாதிரி வந்திருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தேவ் நம்ம ரெண்டு பேர் சின்ன வயசுலேருந்து காதலிச்சோம், அதெல்லாம் மறந்துட்டியா, நீ பாதி கம்மர் கட்டு நான் பாதி கம்மர் கட்டெலாம் சாப்பிடுவேன், அந்த காலம்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது தேவி, சிரிக்க மாட்டியா தேவி, நீ சிரித்தா ஸ்வீட் மாதிரி சிரிப்பியே தேவி, அந்த ஸ்வீட்டில் இருக்கிற பூந்தி மாதிரி சதுருங்கிற மாதிரி அப்படியே தர்ஷினி வீட்டில் இருக்கிற மலர்லேருந்து எல்லோரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்லையே ஜெகதீஷ் ஸ்கூலில் இப்படி ஒரு காமெடியன் இருக்காங்க, இத்தனை நாள் தெரியாமல் போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் தாத்தா கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அவரை திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு நம்ம ஜெகதீஷ், ஆனால் சிரிக்கிற மாதிரியே தெரில. என்ன தாத்தா இப்படி பண்ணுறீங்க ஜெகதீஷ், இதெல்லாம் ஓன் வேலையாப்பா, சரி சரி பரவாயில்ல, உனக்குள்ளேயும் ஒரு நடிகை இருக்கான்னு நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி தாத்தா வந்து நடிக்கிறாங்க. அந்த இடத்துல சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மலர் வந்து யோசிக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அப்பா பக்கத்துலேயே நான் இருக்கனால நான் ஜோக்ஸ் சொன்னாலே சிரிச்சிருவேங்கிற மாதிரி அவங்க முடிஞ்ச பங்குக்கு வந்து செம்மையாக வந்து அல்டிமேட்டாக ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போ எங்கள் அப்பா கிட்டே ஜோக் சொல்ல போகிறேன், அம்மா சின்ன வயசுலேருந்து உனக்கு தெரிஞ்சதே மூணு ஜோக்கு தான், அதை மட்டும் சொல்லிடாமல் வேறு எது வேணாலும் சொல்லுங்கிற மாதிரி தாத்தா வந்து மனசில் நினைக்கிறாங்க. பசுமாடு வந்து ஏன் பால் கறக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாடுலேருந்து எனக்கு தெரியலையே என்ன இருக்குங்கிற மாதிரி கேட்டோன்னே அதால் காபி டீயெல்லாம் கறக்க முடியாது, அதனால தான் பால் கறக்குதுன்னொன்னே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. மாப்பிள்ள பார்த்தீங்களா, நீங்கள் ரொம்பவே பாவங்கிற மாதிரி தாத்தா வந்து நினைக்கிறாங்க. அவளுக்கு தெரிஞ்ச மூணு ஜோக்கை வச்சு என்னை டெய்லி உயிர் எடுக்கிறாம்மா, இதே தான் சொல்லிகிட்ருக்கா. உனக்காவது கல்யாணம் நடந்ததுக்கப்புறம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ எனக்கு வயசாகி முடியலாம் குட்டி போச்சு, இது வரைக்கும் அவள் அதே ஜோக்கு தான் சொல்லிகிட்ருக்கா, என்னால் முடியலங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தா அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். சரி அடுத்தது சொல்ல போகிறேன். எல்லா மார்க்கெட்லேயும் ரொம்பவே சத்தமாக இருந்துச்சு, ஆனால் ஒரே ஒரு கடையில் மட்டும் சத்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஏன் தெரியுமா, எல்லோரும் வந்து ரைமி எனக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க, அது ஷூ மார்க்கெட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு சொல்லி எல்லோரும் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. அம்மா முடியலம்மா போதுமாங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தா அதெல்லாம் இல்லை, இன்னொரு காமெடி இருக்குது அதுவும் சொல்ல போகிறேன், மலர் போதும் மலர், நீ சொன்ன காமெடி வரைக்கும் எங்களால் சத்தியமாக முடியல, தயவு செஞ்சு ஏஞ்சி போறியா, சரி சரி நான் போகிறேன், இன்னும் ஒரே ஒரு காமெடி போதுங்கிற மாதிரி மொத்த குடும்பம் சொன்னதுனால அவங்க ஏஞ்சி போகிறாங்க. நான் காமெடி பண்ணால் மட்டும் யாரும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, போங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போகிறாங்க. மலர் போ மலர் என்னால் முடியல அப்பான்னு பார்த்து மனம் வந்து தமிழ்நாட்டை பேசுகிறாங்க. நான் வந்து தாத்தாவை சிரிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டக்கு வந்து என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு மொத்த குடும்பம் விழுந்து வந்து சிரிக்கிறாங்க. ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி தமிழா வந்து கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சது தானங்க பண்ண முடியும், இவன் என்ன பண்ண சொன்னால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, பார்த்தீங்களா தார்த்தாக்கே வேர்த்து கொட்டுற அளவுக்கு நீங்கள் ரொம்பவே பாட்டமாகிட்டேங்கிற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க போல இருக்குது மனம். அதனால் வந்து எல்லோரும் எந்திரிக்க சொல்லிடுறாங்க, எனக்கு தெரிஞ்சது தாங்க பண்ண முடியும். பூமி வந்துடுறாங்க.
அந்த குறி சொல்கிற மாதிரி ஜக்கம்மா சொல்கிறா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம தாத்தா வந்து சிரிக்க போகிறாங்க, அவர் கள்ளங்கடமனம் இல்லாத அந்த சிரிப்பை வந்து நம்ம எல்லாட்டையுமே காட்ட போகிறாங்க, இன்னொரு வாட்டி நம்மளாம் பார்த்து சந்தோஷப்பட போகிறோங்க சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஐடியாவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அவங்களும் சோகமாயிடுறாங்க, எல்லாமே ஃப்ளாப் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப சித்தார்த்த் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு அப்படியே தாத்தாவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் என்ன நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப அவர் விழுந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சித்தார்த்த் சிரிக்கிறாங்கன்னு மொத்தவரும் பார்க்குறாங்க, பார்த்தா தாத்தாவும் சிரிச்சிடுறாங்க. தமிழா வந்து கேட்குறாங்க, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக 4-5 பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆனால் அவங்களெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் இப்படி விழுந்து வந்து சிரிக்கிறீங்களே என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சித்தார்த்தினாலையா? சித்தார்த்தினால இல்லைம்மா, சிரிப்புங்கிறது ஒரு தொற்று மாதிரி, ஒருத்தவங்க சிரித்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் சிரிச்சிருவாங்க, அவ்வளோதான். இனிமேட்டு எந்த போட்டியும் வேணாம், பூமியே ஜெயிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அச்சோ இது மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தமிழா வந்து தாத்தாட்ட வந்து பேசுனாங்க. பத்மநாபன் கிட்ட, மாமா நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பேசணும், தாத்தா கிட்ட நான் பேசினா ஒத்துக்க முடியாது, ஏன்னா பூமி வந்து 2 போட்டியில் மனோ வந்து 1 போட்டியில் ஜெயிச்சிருக்கான், இப்போ போட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பூமி கையில் வந்து ராஜ்யத்தை கொடுத்துருவாங்க, இன்னும் 2 போட்டியில் மனோ ஜெயிச்சா மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்களே சொல்லுங்கன்னோட பத்மநாபன் வந்து பேசுகிறாங்க. இனிமேல் 2 போட்டியும் நடக்க போகிறது, நாங்கள் தலையிடவே மாட்டோம், நீங்கள் என்ன போட்டின்னு மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறாங்க. விளம்பரம் போட்டி, விளம்பரம் ஒரு கடைக்கு எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும், விளம்பரம் தான் அடுத்த போட்டிங்கிற மாதிரி சொல்கிறேன்.